மாப்பிள்ளைய பாத்தீங்களா எப்படி ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாரு. அவ்வளவுதானா? யோ, ரூம்ல இருந்து இங்க வர முக்கால் மணி நேரம் முக்கியிருக்கேயா? இதுக்கு போய் சகுனம் அது இதுன்னு பயந்தீங்களே. இவ எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் ஜாதகம் பாக்குற அளவுக்கு போயிட்டா. மாமியா கழுவி ஏதாவது ஆட்டைய களைச்சிடுமோன்னு நானும் வலிக்காத மாதிரியே மல்லு கட்டி சிரிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கேன். மாப்பிள்ள, இந்தாங்க உங்களுக்கு எடுத்த ட்ரெஸ், இது பாருங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் எடுத்திருக்கீங்க? விஷ்ணு பாவம் கஷ்டப்படுவான்ல. மாப்பிள, இது அவசர கல்யாணம் தான், அதுக்காக எல்லாத்துலயும் ஏனோ தானே நிற்க முடியுமா? மனசுக்கு நிறைவா செய்யணும் மாப்பிள. உங்களுக்காக செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான். அவகிட்ட காட்டேன். சரி, நீ பொறுமையா கூட ரூம்ல வச்சு பாத்துக்க. வாசுகி, புடவைய எடுத்து அவட்ட கூட. சரி மாப்பிள, நாங்க அப்படியே கிளம்புறோம். மாமா இருங்க, மாமா சாப்பிட்டு போலாம், மந்ததும் கிளம்புறீங்க. இல்ல மாப்பிள, நாங்க இன்னைக்கே பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கணும். நாள் நெருங்கிடுச்சு இல்ல, இப்ப ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். மாமா, பத்திரிக்கை உங்க சைட்ல எல்லாருக்கும் வைப்பீங்க தானே? ஆமா மாப்பிள, நான் எல்லாருக்குமே வைக்கிறதா தான் இருக்கேன். அப்போ சாரதா மேடமுக்கு வைப்பீங்கல்ல? மாப்பிள, எல்லாருக்கும் சொன்னது எங்க சைடு சொந்தக்காரங்களையும் அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்களை மனசுல வச்சுதான். அந்த அம்மாவுக்கு நான் எதுக்கு பத்திரிக்கை வைக்கணும்? மாமா இப்படி சொன்னா எப்படி? வெனிலாவுக்கு இவ்வளவு நாளா ஆதரவு கொடுத்து எத்தனையோ உதவி பண்ணி அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டவங்க, உங்களுக்கு அவங்களை ஏத்துக்க முடியாட்டியும் வெனிலாவுக்காக பாக்கணும்ல மாமா? என்ன மாப்பிள்ள, நீங்க நாமளே பலிய போய் பிரச்சனையை இழுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஊருக்கே பத்திரிக்கை வச்சுட்டு சாரதா மேடமுக்கு வைக்காம விட்டா வெண்ணிலாவுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும்ல. அந்த அம்மாவும் தான் வேதனைப்படுவாங்க. அவங்க பிரச்சனை பண்றவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி மாமா, நீங்க கூட போக வேணாம், நான் வெண்ணிலா வாழ்ச்சிட்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன். மாப்பிள, இது எனக்கு விஷ பரீட்சை மாதிரி தோணுது, வேணாம் மாப்பிள. மாமா, வெண்ணிலா சாரதா மேடத்தை பார்த்து கூப்பிடட்டும், அவங்க வெனிலாவை மனசார வாழ்த்தணும் மாமா. அவங்க வரலன்னா வெனிலாவுக்கு அது ஒரு மனக்குறையாவே இருக்கும். ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல, இந்த ஒரு விஷயத்தை தான் கேட்கிறேன், பிளீஸ். சரி மாப்பிள, பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஊர் கூடி நிக்கிற இடத்துல அசிங்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடாதீங்க. கண்டிப்பா நடக்காது மாமா. பார்த்தல மாப்பிள உனக்காக எவ்வளவு யோசிக்கிறாருன்னு? அவன் எனக்காக தான்ப்பா உங்க மகளே கொண்டுட்டு நிக்கிறான்.